ப்ராசஸ்மே வந்துட்டு டிஜிட்டல் ஃபார்மேட்ல எல்லாம் வந்துட்டு நாம ப்ராசஸ் பண்றோம். டிஜிட்டல் ஃபார்ம் என்ன சொல்றோம் அப்படின்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் கமாண்ட். நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எழுதுறோம். ஸோ அந்த ஒரு டாஸ்க் வந்துட்டு நாம பெர்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாம கோட் அப்படின்னு சொல்றோம். வேற என்கோடிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ நாம ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்றோம், பட் அதர் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் வேற சம் மெஷின்ஸ் வந்துட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற சூட்டபிள் ஃபார்மேட்ல நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்துட்டு என்கோடிங். ஸோ கோடிங்ன்றது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு டாஸ்கை பர்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம எழுதுற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் கோடிங்னு சொல்றோம். அந்த கோடிங்கை நாம புரிஞ்சுக்கிற மாதிரி வேற ஒரு ஃபார்மேட்டுக்கு இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு என்கோடிங் அப்படின்னு சொல்றோம். அப்ப டிகோடிங்ன்றது ரிவர்ஸ் process of encoding. So, திருப்பி நாம பண்ணி அந்த டாஸ்க்ல அவுட்புட் வரப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா 3ன்ற நம்பரை பைனரி ஃபார்முக்கு என்கோடிங் பண்றோம். திருப்பி என்கோடிங் பண்ணத ப்ராசஸ் பண்ணி டிகோட் பண்ணி நம்ம சர்க்யூட்ல நாம இந்த என்கோடிங் டிகோடிங்காக யூஸ் பண்ற டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்ஸ்க்கு பேரு தான் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா என்கோடர் ஹலோ சார் சொல்லுங்க. மேம் கேக்குதுங்களா நான் பேசுறது? நல்லாவே கேக்குது. நீங்க வீடியோ மட்டும் ப்ளே பண்ணுங்க, நீங்க பேசிடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சது. ஆட்டோமேட்டிக்கா? ஓகே ஓகே மேம், ஓகே மேம். சோ நாம பாக்குறோம், நம்மளுக்கு இந்த டெசிமல் நம்பர்ஸ்ல இருந்து பைனரியா கன்வெர்ட் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல், பைனரி கோடடு டெசிமல், பிசிடி ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றோம். ஏன் நம்ம டெசிமல்ல இருந்து நம்மளுக்கு தெரியும், டெசிமல்ல இருந்து பைனரி கன்வெர்ஷனுக்கு நம்மளுக்கு தெரியும், பட் இந்த ஆக்டல் ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்ல எதுக்காக அப்படின்னா ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பைனரி டெசிமல் நம்பரை இன்கேஸ் இப்ப நீங்க ஒரு 15 க்ரோர்ஸ் ஆர் 1 பில்லியன் அப்படின்ற ஒரு டெசிமல் நம்பரை நீங்க பைனரியா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ப்ராசஸ் டைம் ஜாஸ்தி ஆகும். வேற அந்த 15 பில்லியன் அப்படின்றத நீங்க ஆக்டலாவோ இல்ல ஹெக்ஸாடெசிமலாவோ கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ப்ராசஸ் கம்மி ஆயிடும், டைம் சேவ் ஆகும். ஸோ இந்த மெத்தடுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்டல் ஹெக்ஸாடெசிமல் யூஸ் பண்றோம். இப்ப நார்மலா நாம வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டெசிமல் நம்பரை வந்துட்டு டிஸ்பிளே பண்றதுக்காக பிசிடி ஃபார்மேட்ல யூஸ் பண்றோம். ஸோ பிசிடி இஸ் நத்திங் பட் பைனரி கோடட் டெசிமல். ஸோ பைனரி கோடட் டெசிமல் என்ன பண்றது அப்படின்னா ஒவ்வொரு டெசிமல் நம்பரையும் 4 digit பைனரி நம்பரா வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுது. இதுல நம்ம பாக்குறோம் இப்ப 0 to 9 வரைக்கும். ஸோ நம்மளுக்கு பிசிடியில பாத்தீங்க அப்படின்னா 8421 அப்படின்ற ஃபார்மேட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்பிளே பண்றோம். ஸோ ஜீரோவுக்கு 0000 அப்படின்னு வைக்கிறோம். வேற இப்ப நம்ம 8க்கு பாக்குறோம் 1000 அப்படின்னு வைக்கிறோம். ஸோ 8க்கு மட்டும் ஆன் கண்டிஷன்ல வச்சிருக்கோம், மிச்சம் இருக்கிற 4 to 1 அப்படின்றதுக்கு நம்ம ஆஃப் கண்டிஷன்ல வைக்கிறப்ப நம்மளுக்கு 8 அப்படின்றது வருது. வேற 9 பாத்தீங்க அப்படின்னா தெரியும் 1001. ஸோ 8ஐயும் 1ஐயும் நம்ம ஆன் கண்டிஷன்ல வைக்கிறோம், 4ஐயும் 2ஐயும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃப் கண்டிஷன்ல வச்சிருக்கோம். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு டெசிமல் நம்பரை வந்துட்டு பிசிடி ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்றத நாம பாக்குறோம். ஸோ அடுத்து நம்ம அப்போ என்கோடர் அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் எ
digital logic circuit which converts decimal form or alphanumeric digits into binary form அதாவது digital form ல மாத்துது நம்ம யூஸ் பண்ற decimal values யோ இல்ல வந்துட்டு alphabet numbers யோ நம்ம binary form க்கு மாத்துற process க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா என்கோடிங் அப்படினு சொல்றோம் சோ அந்த என்கோடிங்க்கு நாம பயன்படுத்துற digital circuit தான் வந்துட்டு என்கோடர் சோ அப்ப டிகோடர் அப்படின்றது என்ன the circuit that converts the digital information into alphanumeric form so again நாம என்ன பண்றோம் cpu வந்துட்டு digital informations process பண்ணது so process பண்ண digital informations again நாம understand பண்ணிக்கிற மாதிரியான சில கன்வர்ட் பண்ற லாஜிக் சர்க்யூட் பேரு நாம டிகோடர் அப்படினு சொல்றோம் so அப்ப அதோட block diagram நம்ம பாக்கலாம் so block diagram ல எப்படி இருக்கு அப்படினா நம்ம first input கொடுக்கிறோம் input வந்துட்டு எப்படி போகுது அப்படினா decimal form or alphabets form ல இருக்கு so நாம அத என்கோடருக்கு இன்புட்டா கொடுக்கிறோம் என்கோடர் இன்புட் என்ன பண்ணுது அப்படினா அந்த bcd form or digital form க்கு கன்வர்ட் பண்ணிருது so இத நம்ம என்கோடர்ல இருந்து வர அவுட்புட்டை cpu க்கு central processing unit க்கு நாம ஃபீட் பண்றோம் so central processing unit ல என்ன பண்றோம் அப்படினா நமக்கு கண்டெய்ன்ஸ் நம்மளோட கம்ப்யூட்டர்ல பாத்தீங்க அப்படினா மெயின் பார்ட்டே பாத்தீங்க அப்படினா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் CPU தான் நம்ம சொல்றோம் சோ அதுல பாத்தீங்க அப்படினா which contains digital logic circuits for its necessary operation சோ CPU ல ஆபரேஷன் பண்ற நடக்கிற எல்லா ஆபரேஷன்ஸ்க்கு பாத்தீங்க அப்படினா நம்ம டிஜிட்டல் டிஃபரண்ட் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் யூஸ் பண்றோம் சோ CPU குள்ளார நடக்கிற எல்லா ஆபரேஷன்ஸும் பாத்தீங்க அப்படினா நமக்கு பைனரி ஃபார்ம்ல தான் வந்துட்டு கிடைக்கும் ஓகேங்களா சோ அதுதான் பார்த்தோம் நம்ம என்கோடர்னா என்னன்னு பார்த்தோம் டிகோடர்னா என்னன்னு பார்த்தோம் அதோட block diagram க்கு இப்ப நம்ம வந்திருப்போம் சோ என்கோடர் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சோ டெசிமல் ஆர் ஆல்பாபெட்ஸ் பைனரி ஃபார்ம் கன்வர்ட் பண்றது தான் நாம என்கோடர் அப்படினு சொல்றோம் block diagram இன்னும் வரலையா பொறுமையா தான் ஓகே சோ அடுத்து நாம டிகோடர் பாக்குறோம் டிகோடர் அப்படின்றது கன்வர்ட்ஸ் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் இன்டு டெசிமல் ஆர் ஆல்பாபெட்ஸ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்றது தான் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா டிகோடர் சர்க்யூட் அப்படின்னு சொல்றோம் சோ இப்ப நம்ம பிளாக் டயக்ராம் பாக்குறோம் டெசிமல் ஆர் ஆல்பாபெட்ஸ் வந்துட்டு என்கோடர் இன்புட்டா கொடுக்குறோம் என்கோடர் டிஜிட்டல் ஃபார்ம்ல நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணுது சோ சிபியூக்கு நாம வந்துட்டு இன்புட் கொடுக்குறோம் அகைன் சிபியூல இருந்து வர அவுட்புட் டிஜிட்டல் இன்புட்டை நாம டிகோடருக்கு கொடுக்குறோம் அகைன் டிகோடர் அவுட்புட் வந்துட்டு நம்மளுக்கு மானிட்டர் ஆர் டிஸ்பிளேஸ்க்கு யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ல சோ நாம என்ன பண்றோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி 3 அப்படின்ற ஒரு நம்பரை நான் கொடுக்குறேன் இன்புட்டா ஸோ என்கோடர் என்ன பண்ணுதுன்னா பிசிடி ஃபார்ம் 0011 8421 ஃபார்மெட்ல நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சர்க்யூட் கன்வெர்ட் பண்ணுது ஸோ அதை சிபியு ப்ராசஸ் பண்ணி அகைன் டிஜிட்டல் ஃபார்ம்ல இருந்து டிகோடருக்கு 0011 அப்படின்ற கோடட் அவுட்புட்டா நம்மளுக்கு கொடுக்குது ஸோ டிகோடர் அகைன் அந்த கோடட் இன்புட்டை எடுத்து நம்மளுக்கு கோடட் அவுட்புட்டா 3 அப்படின்னு மானிட்டர்ல ஆறு டிஜிட்டல் கால்குலேட்டர்ல நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுது ஸோ நாம அடுத்து சிபியு பார்க்குறோம் ஸோ இப்போ நீங்க சிபியு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்றோம் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்றோம் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்ஸ் ஃபார் இட்ஸ் ஆப்ரேஷன் கண்டெய்ன்ஸ் டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்ஸ் ஸோ நம்ம இப்போ சிபியூவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆப்ரேஷன்ஸுமே வந்துட்டு நம்மளுக்கு பைனரி ஃபார்மில் தான் கிடைக்குது ஸோ அப்போ நம்ம சிபியூக்கு இன்புட் எங்கேருந்து கொடுக்குறோம் அப்படின்னா இன்புட் இஸ் ஃபெட் டு சிபியு ஃப்ரம் என்கோடர் அவுட்புட் என்கோடர் அவுட்புட் தான் நம்மளுக்கு சிபியூக்கு இன்புட் கொடுக்குது கோடட் ஃபார்மில் ஸோ டெசிமல் ஃபார்மில் ஆர் ஆல்பாபெட் ஃபார்மில் இருக்கிறத கோடட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது திருப்பி சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கோடட் அவுட்புட் கொடுக்குது டிகோடர் அந்த கோடட் இன்புட்டை ஃபார்ம் பண்ணி ஃபார்மேட் பண்ணி அகைன் நம்மளுக்கு கோடட் அவுட்புட்டாக டெசிமல்ஸ் ஆர் ஆல்பாபெட்ஸாக வந்துட்டு நம்மளுக்கு மாற்றுது ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்கோடர் அண்டு டிகோடர் ஸோ என்கோடர் டிகோடர் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் எ காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட்ஸ் ஏன் இதை நாம காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா ஸோ நம்ம சர்க்கியூட் ஆப்ரேஷன் வரப்ப பார்ப்போம் ஸோ இட் கண்டெய்ன்ஸ் டூ ஆர் மோர் லாஜிக் கேட்ஸ்
பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஃபீட்பேக் சர்க்கியூட்டும் இருக்காது. அதே மாதிரி இதுல மெமரியை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரியான எந்த ஒரு சர்க்கியூட்டும் இருக்காது. ஸோ நாம ஒரு ஆக்டிவ் இன்புட் கொடுப்போம், ஸோ அது ஒரு கோடட் அவுட்புட்டா கன்வெர்ட் பண்றது என்கோடரோட வேலை. கோடட் இன்புட்டை நம்மளுக்கு கோடட் அவுட்புட் ஆக்டிவ் இன்புட் ஆக்டிவ் சிக்னலா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது டிகோடரோட வேலை. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட்ஸ்ல நாம லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ லாஜிக் கேட்ஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட்ஸ். ஸோ நாம காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வேரியஸ் டிஜிட்டல் கேட்ஸ் யூஸ் பண்ணி நாம டிசைன் பண்ணலாம். நம்ம எல்லா கேட்ஸ்மே யூஸ் பண்ணலாம், அண்ட் கேட், ஆர் கேட், நார் கேட், எக்ஸ்ஆர் கேட், நம்மளோட அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நாம யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இதை ஐசியை வச்சும் டிசைன் பண்ணலாம். ஐசிஸ்லயும் நம்ம டைரக்டா காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட்ஸ் ரெடிலி அவைலபிள் சர்க்கியூட்ஸ் இருக்கு. நம்மளோட அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நாம அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ நாம டிசைன் பண்றதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஐசியை யூஸ் பண்றப்ப சர்க்கியூட் காம்ப்ளெக்சிட்டி கம்மியாயிடும், ஆக்குபைஸ் லெஸ் ஸ்பேஸ், ஹை அக்யூரசி, ஃபாஸ்ட் ஆப்ரேஷன், ஹை ரிலேபிலிட்டி அண்ட் லெஸ் காஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்கோடர்னா என்னன்னு பாக்குறோம். Encoder is a digital combinational circuit which converts decimal or alphabets into digital form. So idu enna pannudhu appadina or active input signal coded output signal ah convert pannudhu. So at a time la pathinga appadina nammalku edhavadhu ore ore input line da active ah irukum. Andha input active line ku yetha maadhiri nammalku corresponding output produce pannum. ஸோ என்கோடர்ல பார்த்தீங்கன்னா எல்லா இன்புட்டும் அட் அ டைம்ல ஆக்டிவேட் ஆகாது. ஸோ ஒரே ஒரு அட் அ டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆக்டிவ் இன்புட் லைன் மட்டும்தான் நம்ம இன்புட்டாக ஃபீட் பண்ண முடியும் என்கோடருக்கு. அதுக்கு நம்மளுக்கு ஆக்டிவா கோடட் அவுட்புட் கொடுக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என் இன்புட் லைன்ஸ் அண்ட் என் அவுட்புட் லைன்ஸ் இருக்கும். எப்பயுமே என்கோடர்ல இன்புட் லைன்ஸ் ஜாஸ்தியாகவும் அவுட்புட் லைன்ஸ் கம்மியாகவும் இருக்கும். ஸோ இதில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்க்குறோம், டெசிமல் டு பிசிடி என்கோடர். இதோட ஐசி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 74147. ஸோ நம்மளுக்கு தெரியும் டெசிமல் பார்த்தீங்கன்னா 0 to 9 வரைக்கும் இருக்கும். அப்போ 10 இன்புட் லைன்ஸ் இருக்கும். பிசிடியை கன்வெர்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு 8421 அப்படின்ற 4 அவுட்புட் லைன்ஸ் மட்டும்தான் கிடைக்குது. அதோட சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன்ஸ் பார்க்குறோம். ஸோ எனேபிள் இன்புட் நாம கொடுக்குறப்ப நாம எனேபிள் இன்புட்டோடையும் டிசைன் பண்ண முடியும், எனேபிள் இன்புட் இல்லாமலையும் நாம டிசைன் பண்ண முடியும். ஸோ எனேபிள் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா எனேபிள் இன்புட் லைனை நம்ம எப்பயுமே ஆக்டிவ் ஹை ஸ்டேட்ல வச்சிருக்கணும். வேற நம்ம ஆக்டிவ் ஹை ஸ்டேட்ல வைக்காம வச்சிருந்தோம்னா எந்த ஒரு இன்புட் லைன் கொடுத்தாலும் என்கோடர் சர்க்கியூட் ப்ராசஸ் பண்ணாது. ஸோ அவுட்புட் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு லோ ஸ்டேட்ல மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் நம்மளுக்கு என் இன்புட் லைன்ஸ், எம் அவுட்புட் லைன்ஸ். ஸோ இதுலயே நம்ம பைனரி என்கோடர் பார்க்குறோம். பைனரி என்கோடருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2m இன்புட் லைன்ஸ் அண்ட் எம் அவுட்புட் லைன்ஸ் இருக்கும். ஸோ இதுலயும் பாருங்க நம்மளுக்கு பைனரி அப்படின்றப்ப ஆக்டல் டு பைனரி கன்வர்ஷன் இருக்கு. ஸோ 8:3 என்கோடர் நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கான ஐசி நம்பர் IC74148. ஸோ 8 நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா 2m3. ஸோ 2m அவுட்புட் எம், ஓகேங்களா? ஸோ 2m3 இன்புட் லைன்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு 3 அவுட்புட் லைன்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸாடெசிமல் டு பைனரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாடெசிமல் தெரியும், 0 to 15 வரைக்கும். ஸோ 16 இன்புட் லைன்ஸ் இருக்கு, 4 அவுட்புட் லைன்ஸ். பைனரியில கன்வெர்ட் பண்றப்ப 8421 கன்வெர்ட் பண்றப்ப 4 அவுட்புட் லைன்ஸ் கிடைக்குது. ஸோ நம்ம 16x4 இன்புட் லைன்ஸ், 16 இன்புட் லைன்ஸ், 4 அவுட்புட் லைன்ஸ் கிடைக்குது. இதுலயும் பாருங்க இன்புட் 2m வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும், அவுட்புட் லைன் கம்மியா இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் இன்புட் லைன் இஸ் ஆல்வேஸ் ஹை ஆர் கிரேட்டர் தென் அவுட்புட் லைன்ஸ் இன் என்கோடர். வேரஸ் இட் இஸ் நம்ம அது வந்துட்டு டெசிமல் டு பிசிடி என்கோடரா இருக்கலாம், இல்ல அதர் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ற என்கோடரா இருக்கலாம், ஆர் பைனரி என்கோடர்ஸா இருக்கலாம். ஸோ இப்போ நாம என்கோடர் சர்க்கியூட்னா என்ன? ஸோ பிசிடி டு டெசிமல் என்கோடருக்கான டெசிமல் டு பிசிடி என்கோடருக்கான ஐசி நம்பர்ஸ், பைனரி என்கோடருக்கான ஐசி நம்பர்ஸ் பார்த்தோம். ஸோ நம்ம எக்ஸாடெசிமல் டு பைனரிக்கு யூஸ் பண்ற ஐசி நம்பர் IC74149 பயன்படுத்துறோம். ஸோ இப்போ என்கோடர் வந்துட்டு எப்படி ஆப்ரேஷன் ஆகுது, ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் என்கோடர் சர்க்கியூட் பார்க்குறோம். ஸோ நம்ம சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் சின்ன சர்க்கியூட் எடுத்திருக்கேன், 4 to 2 என்கோடர். இட் இஸ் எ பைனரி என்கோடர். ஸோ இட் ஹஸ் 4 இன்புட் லைன் அண்ட் 2 அவுட்புட் லைன். ஆல்ரெடி சொன்ன 4 நம்ம எப்படி எழுதலாம்னா 2m2. ஸோ 2m இன்புட் லைன்ஸ். ஸோ எம் அவுட்புட் லைன்ஸ் அப்படின்றதுனால தான் நம்மளுக்கு 2m2, 4 இன்புட் லைன்ஸ் அண்ட் 2 அவுட்புட் லைன்ஸ் இருக்கு.
சோ நாம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா 0 டு 3 அப்படிங்கற 4 டெசிமல் நம்பரை எடுத்துக்கிறோம் இத பைனரியா எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படினு பார்க்கறோம் நம்ம சோ 2 வந்துட்டு நீங்க 0 வை பைனரியா கன்வெர்ட் பண்றோம் அப்ப நம்ம 2 ஆல டிவைட் பண்ண முடியாது அதனால கோஷன்ட் 0 ரிமைண்டரோ 0 அப்ப நீங்க அத பைனரியா கன்வெர்ட் பண்றப்ப 00 அப்படினு வந்துரும் அடுத்து 1 வந்துட்டு கன்வெர்ட் பண்றோம் 1 2 ஆல டிவைட் பண்ணோம் நம்மளால முடியாது சோ கோஷன்ட் 0 ரிமைண்டர் 1 அப்ப 1ன்ற டெசிமல் நம்பரை நீங்க பைனரியா கன்வெர்ட் பண்றப்ப 01 அப்படினு வரும் 2ன்ற டெசிமல் நம்பரை நீங்க கன்வெர்ட் பண்றீங்க அப்படிங்கறப்ப 1 கோஷன்ட் 0 ரிமைண்டர் அதனால நமக்கு 10 அப்படிங்கற ஸ்டேட்ல வரும் சோ 3ன்ற டெசிமல் நம்பரை நாம என்ன பண்றோம் அப்படினா பைனரியா கன்வெர்ட் பண்றோம் சோ கோஷன்ட் 1 ரிமைண்டர் 1 அப்போ 11 அப்படிங்கிறது வரும் சோ அப்ப நம்ம 0 ல இருந்து 3 வரைக்கும் இருக்கிற டெசிமல் நம்பரை பைனரியா கன்வெர்ட் பண்றோம் சோ 0 க்கு 00 அடுத்து 1 க்கு பாத்தீங்க அப்படினா 01 2 க்கு 10 அப்படினு சொல்றோம் 3 அப்படிங்கற டெசிமல் நம்பருக்கு 11 அப்படினு சொல்றோம் சோ இத தான் நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா எத்தனை இன்புட் லைன் எத்தனை அவுட்புட் லைன்ஸ்ல எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றோம் சோ இப்ப பாத்தீங்க அப்படினா தெரியும் நம்ம 4 to 2 என்கோடர் யூஸ் பண்றதனால 4 இன்புட் லைன்ஸ் இருக்கு சோ 2 அவுட்புட் லைன்ஸ் இருக்கு சோ நான் ஆல்ரெடி சொன்னேன் அட்ட டைம்ல நாம ஏதாவது ஒரு இன்புட் லைனை மட்டும் தான் ஆக்டிவேட் பண்ண முடியும் அதுக்கான கரஸ்பாண்டிங் அவுட்புட்ஸ் வந்துட்டு என்கோடர் ஜெனரேட் பண்ணும் சோ நாம இங்க பாத்தீங்க அப்படினா 2 ஆர் கேட் பயன்படுத்துறோம் சோ I1ன்ற டெசிமல் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுது இன்புட் 3 பாத்தீங்க அப்படிங்கற லைனை ரெப்ரசன்ட் பண்ணுது இன்புட் 4 பாத்தீங்க அப்படினா 3ன்ற டெசிமல் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுது சோ நாம இங்க பாக்குறோம் சோ ஃபர்ஸ்ட் 0 அப்படிங்கற இன்புட் லைனை நம்ம ஆக்டிவேட் பண்றோம் சோ அப்ப 0ன்ற I1 அப்படிங்கிறது தான் இன்புட் ஃபர்ஸ்ட் இன்புட் லைன் அது மட்டும் ஆக்டிவ் ஸ்டேட் ஹை ஸ்டேட்ல இருக்கு 1 மிச்ச இருக்கிற எல்லா இன்புட்டும் பாத்தீங்க அப்படினா செகண்ட் தேர்ட் இன்புட்லாம் பாத்தீங்கன்னா லோ ஸ்டேட்ல இருக்கு இப்போ நான் 1 அப்படிங்கற டெசிமல் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணா செகண்ட் இன்புட் லைனை நான் ஆக்டிவேட் பண்ணனும் சோ 1ன்ற செகண்ட் இன்புட் லைன் ஆக்டிவேட் பண்றப்ப என்ன கிடைக்குன்ற சோ செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா பண்ண போறோம் சோ பாருங்க செகண்ட் இன்புட் லைன் மட்டும் ஹைல வச்சிருக்கேன் மிச்சம் இருக்கிற ஃபர்ஸ்ட் தேர்ட் ஃபோர்த் நான் வந்துட்டு லோ ஸ்டேட்ல இப்போ 2ன்ற டெசிமல் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா நான் தேர்ட் இன்புட் லைனை வந்துட்டு ஆக்டிவேட் பண்றேன் சோ தேர்ட் இன்புட் லைனை நான் ஆக்டிவேட் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு Q0 மட்டும் ஹை ஸ்டேட்டுக்கு போகும் Q1 லோ ஸ்டேட்ல இருக்கும் அப்ப என்ன நடக்குது நம்மளுக்கு 01 அப்படின்ற நம்பர் கிடைக்குது அடுத்து 3ன்ற டெசிமல் நம்பரை நான் ரெப்ரசன்ட் பண்ணோம்னா ஃபோர்த் லைனை ஆக்டிவேட் பண்றேன் சோ ஃபோர்த் லைனை ஆக்டிவேட் பண்றப்ப Q0 ஹைல இருக்கும் Q1 ஹைல இருக்கும் அப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 இன்புட் லைனையும் லோ ஸ்டேட்ல வச்சிருக்கேன் ஃபோர்த் இன்புட் லைன் மட்டும் ஆக்டிவேட் பண்றப்ப எனக்கு 11 அப்படின்ற என்கோடட் அவுட்புட் எனக்கு கிடைக்குது சோ 3ன்ற டெசிமல் நம்பரை நம்ம என்ன பண்றோம் 11 அப்படின்ற மாதிரி ரெப்ரசன்ட் பண்றோம் சோ நமக்கு தெரியும் ஆர் கேட்ல பாத்தீங்க அப்படின்னா ஹை ஸ்டேட்டுக்கு போச்சு அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும் சோ இப்போ என்கோடர் சர்க்யூட்டை டிசைன் பண்றதுக்கு நம்மளுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்றத பாக்குறோம் டிஜிட்டல் ட்ரெய்னர் ஐசி கிட்டு ஆர் கேட்டு கனெக்டிங் ஒயர்ஸ் எல்இடி ரெசிஸ்டர் டாகல் ஸ்விட்ச் சோ இந்த டிஜிட்டல் ஐசி ட்ரெய்னர் கிட்லயே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பவர் சப்ளைஸ் டாகல் ஸ்விட்சஸ் எல்இடி அவுட்புட் கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர்ஸ் இது பவர் சப்ளை இது எல்லாமே இன்பில்ட்டா வந்துடும் நாம இன்கேஸ் டிஜிட்டல் ட்ரெய்னர் ஐசி கிட் இல்லை அப்படின்னா நாம பிரெட் போர்டு ஐசி பேஸு டாகல் எலக்ட்ரானிக் ஸ்விட்சஸ் எல்இடி கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர் பயன்படுத்தியும் இந்த சர்க்கியூட்டை நம்ம டிசைன் பண்றோம் பட் நம்ம கிட்ட டிஜிட்டல் ட்ரெய்னர் ஐசி கிட் அவைலபிளா இருக்கிறதுனால நாம என்கோடர் 4 to 2 என்கோடரை அதுலயே டிசைன் பண்ணிடுறோம் ஸோ எல்இடியை எப்பயுமே நம்ம டைரக்ட் ரெசிஸ்டர் டிசி பவர் சப்ளை கூட கனெக்ட் பண்ணக்கூடாது ஏன்னா பேர்ன் அவுட் ஆயிடும் ஸோ அதனால தான் நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர் போட்டு தான் எல்இடியை வந்துட்டு கனெக்ட் பண்ணணும் ஸோ ரெசிஸ்டர் ரேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 120 ஓம்ஸ்ல இருந்து 1.2 கிலோ ஓம்ஸ்குள்ளார நாம பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம டிஜிட்டல் ட்ரெய்னர் ஐசி கிட் அதை பார்க்குறோம். ஸோ இதில் நாம 4-2-2 டிஜிட்டல் காம்பினேஷனல் என்கோடர் சர்க்கியூட்டை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நாம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ட்ரெய்னர் கிட்ல பார்க்குறோம். நம்மளுக்கு இன்பில்ட் பவர் சப்ளை இருக்கு, இன்பில்ட் டாகிள் சுவிச்சஸ் இருக்கு. ஸோ லோ ஸ்டேட் அப்படின்றது 0 அவுட்புட் கொடுக்கும், ஹை ஸ்டேட் ஆன் ஸ்டேட் அப்படின்றது 5 வோல்ட் நம்மளுக்கு கொடுக்கும். எல்இடிஸ் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டா கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு 2 இன்புட் அண்ட் கேட் எடுத்திருக்கோம். அதோட ஐசி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 7432. ஓகேங்களா, 7432 அப்படின்ற 2 இன்புட் ஐசிஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நாம டிசி ட்ரெய்னர் கிட்டோட ஐசி ட்ரெய்னர் கிட்ட கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்றத டிஜிட்டல் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்றோம். ஸோ டிஜிட்டல் மல்டிமீட்டரை நாம ஆன் பண்ணி டிசி வோல்ட் மோடல போடுறோம். ஸோ ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு, ஸோ பாசிட்டிவ் ப்ரோபை எடுத்துகிட்டு போயிட்டு 5 வோல்ட்லையும் நெகட்டிவ் ப்ரோபை எடுத்துகிட்டு போயிட்டு கிரவுண்டு டெர்மினல்லையும் வைக்கிறேன். நம்ம பார்க்குறோம் நம்மளுக்கு அப்ராக்சிமேட்லாம் 5 வோல்ட் கிடைக்குது. ஸோ நாம டிஜிட்டல் ஐசி ட்ரெய்னர் கிட் வந்துட்டு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்புட் ஆக்டிவ் இன்புட் லைன்ஸ் எடுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறத நம்ம இன்புட் 1, அடுத்து செகண்ட் இன்புட் லைன், தேர்ட் இன்புட் லைன், ஃபோர்த் இன்புட் லைன். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்புட் லைனில் நம்ம லாஜிக் டயக்ராமில் பார்த்த எந்த ஒரு கனெக்ஷன்ஸும் இல்லை. செகண்ட் இன்புட் லைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக எல்லோ கலர் ஒயரிங் யூஸ் பண்ணியிருக்கேன். தேர்ட் இன்புட் லைனை வந்துட்டு கனெக்ட் பண்ண டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபோர்த் இன்புட் லைனை வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் ப்ளூ கலர் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ பாருங்கள் இப்போ நம்மளுக்கு கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ Q0ல பார்த்தீங்க அப்படின்னா நான் தேர்ட் இன்புட் லைன்லேருந்தும் ஃபோர்த் இன்புட் லைன்லேருந்தும் எடுத்துகிட்டு போயிட்டு நான் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ Q1ல பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்புட் லைனையும் தேர்ட் இன்புட் லைனையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பிளாக் கலர் ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கேன். நம்மளுக்கு அவுட்புட் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் பிளாக் கலர் ஒயரிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு தெரியும் Q0 அப்படின்றது கோஷியண்ட்டை வந்துட்டு நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது, Q1 அப்படின்றது நம்மளுக்கு ரிமைண்டரை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நாம் இப்போ எப்படி சர்க்கியூட் ஆப்ரேஷன் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ நான் 0 அப்படின்ற லைனை ஆக்டிவேட் பண்ணுறேன். ஸோ 0 டெசிமல் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணோன்னா நான் ஃபர்ஸ்ட் இன்புட் லைனை ஹை ஸ்டேட்டில் வைக்கிறேன். நம்மளுக்கு எல்இடி பாருங்க 0 0, எல்இடி ஆஃப்ல இருந்ததுன்னா 0, ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா 1 அப்படின்ற ரெப்ரசன்ட் பண்ணுது ஹை ஸ்டேட்ல. இப்போ ரெண்டு அவுட்புட்மே பாருங்க 0 0 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணதுனால நம்ம 0ன்ற டெசிமல் நம்பரை கோடட் பைனரி நம்பரா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பாருங்க செகண்ட் இன்புட் லைனை நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். அப்போ அதாவது செகண்ட் இன்புட் லைன் ரெப்ரசன்ஸ் 1 டெசிமல் நம்பர். ஸோ 0 1 அப்படின்ற பைனரி ஃபார்மேட்ல நம்மளுக்கு ரெப்ரசன்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாருங்க எல்இடி எரியல, செகண்ட் எல்இடி எரியுது. கோஷன்ட் எல்இடியோட லைட் எரியல, ரிமைண்டர் கனெக்ட் பண்ணியிருக்க அவுட்புட்டோட எல்இடி எரியுது. ஸோ 0 1 அப்படின்னு கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து பாருங்க தேர்ட் இன்புட் லைனை நான் ஆக்டிவேட் பண்ணுறேன். ஸோ தேர்ட் இன்புட் லைனை நான் ஆக்டிவேட் பண்ணுறப்ப எனக்கு ரிமைண்டர் எல்இடி Q0 மட்டும் எனக்கு அவுட்புட் ஹை கொடுக்கும். அப்போ பாருங்க 0 1 அப்படின்னு வருது. ஸோ தேர்ட் இன்புட் லைன் ரெப்ரசன்ஸ் 2 டெசிமல் நம்பர், டெசிமல் நம்பர் 2 அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஃபோர்த் இன்புட் லைன் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா டெசிமல் நம்பர் 3 வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நம்ம பைனரியில கன்வெர்ட் பண்ணுறப்ப 1 1 அப்படின்னு வருது. ஸோ இப்போ பார்த்துக்குங்க நம்ம கிட்ட 4 ஆக்டிவ் இன்புட் லைன் இருந்துச்சு. ஸோ அட் த டைம்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு இன்புட் லைனை மட்டும்தான் ஆக்டிவா வச்சிருக்கோம். மிச்சம் இருக்கிற லைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிசேபிள் மோடில் வச்சிருக்கோம். ஸோ இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்பயுமே என்கோடர்ல பாத்தீங்க அப்படின்னா இன்புட் லைன் ஜாஸ்தியா இருக்கும், அவுட்புட் லைன் கம்மியா இருக்கும். அதே மாதிரி அட் அ டைம்ல ஒரே ஒரு இன்புட் லைனை மட்டும்தான் நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும். ஒரே ஒரு அவுட்புட் கரஸ்பாண்டிங் அவுட்புட் அதுக்கு நம்மளுக்கு கிடைக்கும்.
சோ நாம இப்போ நாலு ஆக்டிவ் லைன்ல 0, 1, 2, 3 அப்படின்ற டெசிமல் நம்பரை எப்படி பைனரி கோடா கன்வெர்ட் பண்ணோம், சோ நாம ஆர் கேட்டை பயன்படுத்தி எப்படி பைனரி கோடா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்றத பாக்குறோம். சோ இப்போ நாம ஆபரேஷன்ஸ் ஆஃப் டிகோடர் பாக்குறோம். சோ என்கோடர் எப்படி ஆபரேஷன் ஆச்சு அப்படின்னு பாக்குறோம். சோ டிகோடர் ஆபரேஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பாக்குறோம். சோ ஆல்ரெடி நாம எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். சோ என்கோடர் அப்படின்றது ஒரு டெசிமல் நம்பரை, நம்மளுக்கு தெரிஞ்ச நம்பரை ஒரு கோடட் அவுட்புட்டா மாத்துறது என்கோடரோட வேலை. சோ அப்ப டிகோடர் அப்படின்றது ஒரு கோடட் இன்புட்டை ஒரு கோடட் அவுட்புட் சிக்னலா கன்வெர்ட் பண்றதுதான் வந்துட்டு டிகோடரோட வேலை. டிகோடர்ல பாருங்க 2 to 4 டிகோடர் யூஸ் பண்றோம். ஸோ எம் இன்புட் லைன் இருக்கு, 2m அவுட்புட் லைன்ஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்னா 2 to 2. ஸோ 2 இன்புட் லைன்ஸ், 2 to 2 அவுட்புட் லைன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்கோடர்ல சொன்னோம் இன்புட் லைன் ஜாஸ்தியாகவும் அவுட்புட் லைன் கம்மியாகவும் இருக்குன்ட்டு. வேற டிகோடர்ல பாத்தீங்க அப்படின்னா இன்புட் லைன் கம்மியா இருக்கும், அவுட்புட் லைன் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன 00 அப்படின்ற பைனரி நம்பரை எப்படி வந்துட்டு நம்ம டெசிமலா மாத்துறது, டெசிமல் நம்பரை எப்படி பைனரியா மாத்துறதுன்றத நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏபி அப்படின்ற ரெண்டு ஆக்டிவ் கோடட் இன்புட் லைன் இருக்கு. ஸோ அதுக்கு ஏ பார் பி பார் அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ ஏ எப்போ வந்துட்டு ஆக்டிவா இருக்கோ அப்போ அதை ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எப்போ ஆஃப் கண்டிஷன்ல இருக்கோ அந்த லைன் அதை ஏ பார் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றோம். நாம பாருங்க நாலு இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அண்டு கேட்டு அப்புறம் நாட்டு கேட் பயன்படுத்திருக்கோம், நாலு அண்டு கேட் பயன்படுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்புட் பாருங்க கியூ ஜீரோ வந்துட்டு ஏ பார் பி பார் கனெக்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ செகண்ட் அவுட்புட் லைன் Q1 பார்த்தீங்க அப்படின்னா ஏ பார் பி. ஸோ தேர்ட் அவுட்புட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஏ பி பார். அடுத்து ஃபோர்த் அவுட்புட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஏபி அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு நாலு அவுட்புட் லைன்ஸும் நாம கொடுக்குற பைனரி நம்பர்ஸை எப்படி டெசிமல் நம்பர்ஸை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றத நாம ட்ரூத் டேபிளில் பார்க்குறோம். ஸோ நாம ஃபர்ஸ்ட் 00 அப்படின்னு கொடுக்குறோம் பைனரி நம்பருக்கு 0. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கியூ ஜீரோன்ற அவுட்புட் லைன் ஜீரோன்றதை ரெப்ரசன்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம 00 கொடுக்குறப்ப காம்ப்ளிமெண்ட் ஏ பார் பியில இருந்து கனெக்ஷன் எடுத்திருக்கோம். நம்மளுக்கு தெரியும் அண்டிகேட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற எல்லா இன்புட் லைனுமே வந்துட்டு ஹை ஸ்டேட்ல இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். வேற ஏதாவது ஒரு இன்புட் லைனு லோ ஸ்டேட்ல இருந்தாலும் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்காது. ஸோ நம்ம 7408 அப்படின்ற 2 இன்புட் அண்டு கேட்டு 4 நம்பர்ஸ் இங்கே பயன்படுத்தியிருக்கோம். 7404 அப்படின்ற நாட் கேட் வந்துட்டு 2 நம்பர்ஸ் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி பார்க்குறோம் சர்க்கியூட் ஃபுல் ஆப்ரேஷன்ஸ் பார்க்குறோம். ஸோ 00 கொடுக்குறப்ப ஏ பார் பி பார். ஸோ ஏன்றது அந்த ஆக்டிவ் சிக்னல ஹை ஸ்டேட்ல இருக்குன்னு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஏ பார் அப்படின்றது அந்த ஆக்டிவ் சிக்னல் இன்புட் சிக்னல் வந்துட்டு லோ ஸ்டேட்ல இருக்கு அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இன்புட்டை ஏ பார் பி பார் அப்படின்றத 00 எடுத்துக்கிறோம். ஏ பார் பின்றத செகண்ட் இன்புட் ஸோ ரெப்ரசன்ஸ் 1. ஸோ ஏ பி பார்ன்றது 1010 ரெப்ரசன்ஸ் டெசிமல் நம்பர் 2, 11 அப்படின்றது ரெப்ரசன்ஸ் டெசிமல் நம்பர் 3. ஸோ இங்க நம்ம பார்க்குறோம் ஸோ Q0, Q1, Q2, Q3 அப்படின்றது அவுட்புட் லைன்ஸ், ஆக்டிவ் அவுட்புட் லைன்ஸ். நம்மளுக்கு ரெண்டு இன்புட் லைன் இருக்கு. ஸோ 00 நம்ம எப்படி அங்கே சர்க்கியூட் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோமோ அந்த ஆப்ரேஷன்ஸை தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரூத் டேபிள் போட்டு வெரிஃபை பண்ணுறோம். ஸோ அவுட்புட் லைன் 1ன்றது ஆக்டிவ் ஹை ஸ்டேட்ல இருக்கு, வேற 0 அப்படின்றது அந்த அவுட்புட் லைன் டிசேபிள்டு மோட் ஆர் ஆஃப் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ நம்மளுக்கு நம்மளுடைய கோடடு இன்புட்டை பொறுத்து அட் அ டைம்ல ஏதாவது ஒரு அவுட்புட் லைன் தான் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும்.
சோ நாம டிகோடர்ல பாத்தீங்கன்னா என்கோடர் மாதிரி ஒரே ஒரு இன்புட் ஆக்டிவேட் பண்ணி அவுட்புட் எடுக்கிற மாதிரி இல்ல. நம்ம எத்தனை இன்புட் லைனை வேணாலும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், எத்தனை அவுட்புட் லைனை வேணாலும் நாம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ என்கோடருக்கும் டிகோடருக்குமான முக்கியமான டிஃபரன்ஸ் இதுதான். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். ஸோ நாம இப்போ டிகோடர் சர்க்யூட் பார்த்தோம், ட்ரூத் டேபிள் வெரிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம், அடுத்து அந்த டிசைன் எப்படி பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ ப்ராக்டிக்கலா பாக்குறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம பார்க்கறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சொன்னோம், நம்மளுக்கு டிஜிட்டல் ஐசி ட்ரெய்னர் கிட்டு வேணும், அண்ட் கேட்டு 7408, நாட் கேட்டு 7404 வேணும், அடுத்து கனெக்டிங் ஒயர்ஸ் வேணும். ஸோ நம்மளுக்கு டிஜிட்டல் ஐசி ட்ரெய்னர் கிட்லயே ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பவர் சப்ளை. இந்த வீடியோ முடிஞ்சதுன்னா அது தேவையில்ல, சரி ஓரட்ட விட்டுருங்க. ஸோ எல்இடி ரெசிஸ்டர் வந்துட்டு கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர் பயன்படுத்துறோம், டாகல் ஸ்விட்ச் வந்துட்டு பயன்படுத்துறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம டிஜிட்டல் ஐசி ட்ரெய்னர் கிட்ல பார்த்தோம். இன்கேஸ் நம்ம டிஜிட்டல் ஐசி ட்ரெய்னர் கிட் இல்ல அப்படின்னா நாம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்ப நம்ம ஆபரேஷன்ஸ் பார்த்தோம், டிகோடர். இப்ப ஆல்ரெடி நம்ம என்கோடர்னா என்ன அப்படின்றத பார்த்தோம், என்கோடர் ஆபரேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ டிகோடர் ஆபரேஷன்ஸ் பார்த்திருக்கோம். ஸோ டிகோடர் வந்துட்டு அதுல எத்தனை இன்புட் லைன்ஸ் இருக்கு, அவுட்புட் லைன்ஸ் இருக்கு, எங்க யூஸ் பண்றோம் அப்படின்றத நாம பாக்குறோம். ஸோ டிகோடர் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி, இட் இஸ் எ டிஜிட்டல் காம்பினேஷனல் சர்க்யூட் விச் கன்வெர்ட்ஸ் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் இன்டு டெசிமல் ஃபார்முக்காக நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணுது. ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், கோடட் இன்புட் இருக்கும், அது கோடட் அவுட்புட்டாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுது. ஸோ டிகோடர் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சிபியூவில் இருக்கிற மெமரி ஸ்டேட்டஸில் தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம பார்த்துருக்கோம், எம் இன்புட் லைன்ஸ் இருக்குது, என் அவுட்புட் லைன்ஸ் இருக்குது. இது வந்துட்டு ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். என்கோடரில் இன்புட் லைன் அதிகமாகவும் அவுட்புட் லைன் கம்மியா இருக்கும். வேற டிகோடர்ல பாத்தீங்கன்னா இன்புட் லைன் கம்மியா இருக்கும், அவுட்புட் லைன் வந்துட்டு நம்மளுக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நாம டிகோடரை டிசைன் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா, எனேபிள் இன்புட் வச்சும் டிசைன் பண்ணலாம், எனேபிள் இன்புட் இல்லாமலையும் நாம டிசைன் பண்ணலாம். ஸோ என்கோடர்ல சொன்ன மாதிரி தான், டிகோடர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எனேபிள் இன்புட்டை வந்துட்டு ஹை ஸ்டேட்ல வச்சிருக்கணும். ஸோ எனேபிள் இன்புட்டை லோ ஸ்டேட்ல வச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம எந்த கோடட் இன்புட் சிக்னல் கொடுத்தாலும் நம்மளுக்கு ஆக்டிவ் அவுட்புட் கிடைக்காது. ஐயோ 90%. சோ n m இன்புட் லைன்ஸ் இருக்கு, n அவுட்புட் லைன்ஸ் இருக்கு. சோ நம்மளோட டிகோடர் நம்ம ஃபேமிலியரா யூஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா, BCD to 7 செக்மெண்ட் டிஸ்ப்ளே டிகோடர் யூஸ் பண்றோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா IC 7447, இதுல 4 இன்புட் லைன் இருக்கும், 7 அவுட்புட் லைன் இருக்கும். சோ இன்புட் லைனை விட அவுட்புட் லைன் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நம்மளோட அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அதை டிசைன் பண்ணிக்கலாம். வேற பைனரியா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எம் இன்புட் லைன் இருக்கும், 2m அவுட்புட் லைன்ஸ் இருக்கும். ஸோ பைனரி டு ஆக்டலா கன்வெர்ட் பண்றப்ப பார்த்தோம் அப்படின்னா, 3:8 டிகோடர் ஐசி நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 74158. பைனரி டு ஹெக்ஸாடெசிமலா கன்வெர்ட் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா ஐசி 74159 பயன்படுத்துறோம். ஸோ பைனரியில பார்த்தோம் அப்படின்னா 3 இன்புட் லைன் கொடுக்குறோம், அதை 2 power 3 அவுட்புட் லைனாக எடுக்கிறோம். ஸோ 2 power 3 8. அதே மாதிரி ஹெக்ஸாடெசிமலில் பார்த்தீங்க அப்படின்னா நாம 4 இன்புட் லைன் கொடுப்போம், 8421 அப்படின்ற ஃபார்மேட்டில். ஸோ அப்போ அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 2 power 4 அவுட்புட் லைன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் 3:8 டிகோடர், பைனரி டு ஆக்டல் டிகோடர். அடுத்து பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 4:16. ஸோ பைனரி டு ஆக்டலில் 3 இன்புட் லைன்ஸ், 8 அவுட்புட் லைன்ஸ் இருக்கு. பைனரி டு ஹெக்ஸாடெசிமல்ல 4 இன்புட் லைன்ஸ், 16 அவுட்புட் லைன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. சோ அகைன் நம்ம பைனரி டு ஹெக்ஸாடெசிமல்க்கான ஐசி நம்பர் பார்க்கறோம், 74159. ஸோ நம்ம பிளாக் டயக்ராம் பார்க்குறோம். ஸோ எம் இன்புட் லைன்ஸ், 2m அவுட்புட் லைன்ஸ் இருக்கு. ஸோ அகெயின் எப்பயுமே எம் இன்புட் லைன்ஸை விட 2m அவுட்புட் லைன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுலேயும் நாம எனேபிள் ஸ்விட்சோட வந்துட்டு பைனரி டிகோடரையும் நம்ம டிசைன் பண்ணலாம். எனேபிள் இன்புட் எப்பயுமே வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன்ஸை பொறுத்து. ஸோ வேற இந்த எனேபிள் சிக்னல் இருந்தால் மட்டும்தான் என்னோட டோட்டல் ஆப்ரேஷன்ஸே வந்துட்டு
ப்ராசஸ் ஆகணும், இந்த டாஸ்க் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ் இருக்கிறப்ப மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம், எனேபிள் இன்புட் யூஸ் பண்றோம். நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம் டிகோடர் என்கோடர் டிசைன் பண்றப்ப நம்ம எனேபிள் இன்புட் இல்லாம தான் வந்துட்டு என்கோடர் டிசைன் பண்ணியிருந்தோம். இப்ப என்கோடர் எனேபிள் இன்புட் இல்லாம தான் நம்ம டிகோடரையும் வந்துட்டு நம்ம டிசைன் பண்ண போறோம். சோ இது பாக்குறோம் நம்ம ஐசி டிசைனர் வச்சு பயன்படுத்துறோம். 100% போயிடுச்சு. சோ டிஜிட்டல் ஐசி டிரெய்னர்ல நாம பயன்படுத்துறோம். டெய்லி இன்புட் ஆக்டிவிட்டி அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா நான் ப்ரவுன் கலர் யூஸ் பண்ணிருக்கேன். பி பாத்தீங்க அப்படின்னா எல்லோ கலர்ல நான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ ஏ பார் பி பார் நம்ம சர்க்யூட்ல எடுத்தோம், அதை டிஃபரன்சியேட் பண்றதுக்காக நாம ப்ளூ கலர் வந்துட்டு எடுத்திருக்கோம். சோ ப்ளூ கலர் ரெப்ரசன்ஸ் ஏ பார், பிளாக் கலர் வந்துட்டு பி பார் ரெப்ரசன்ட் பண்ணுது. நாம மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி அகைன் ஐசி டெஸ்டரை வந்துட்டு செக் பண்ணிக்கிறோம். சார் கேக்குதா? ஆமா ஹலோ. ஹலோ மேம் கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ சார் சொல்லுங்க. ஒரே நிமிஷம் மேம், ஃபுல் 100% டேட்டா கன்சூம் ஆயிடுச்சு, நான் வேற லைன்ல இருந்து கனெக்ட் பண்றேன் மேம். ஓகே. வேற லைன்ல இருந்து. ஓகே சார், ஒரே நிமிஷம், வேற டேட்டா லைன்ல இருந்து கனெக்ட் பண்றேன் மேம். இங்க டிஸ்ப்ளே வரல. வந்துச்சா? அப்படியே வந்துச்சு சார், நீங்க இருங்க. ஒரே நிமிஷம் மேம், என்னோட டிஸ்பிளே. ஓகே மேம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 00 கொடுக்குறப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அவுட்புட் லைன் ரெப்ரசன்ட் ஆகுது. மேம் வாய்ஸ் கேக்குதா? ஹலோ, நல்லாவே கேக்குது சார், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே மேம். சோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சோ ரெண்டு இன்புட் லைன் இருக்கு நமக்கிட்ட, 4 ஆக்டிவ் கோடட் அவுட்புட் லைன்ஸ் இருக்கு. சோ 00 அப்படிங்கற கண்டிஷன் நமக்கு ஃபர்ஸ்ட் அவுட்புட் லைனை ஆக்டிவேட் பண்ணோம். 01 அப்படிங்கறது செகண்ட் அவுட்புட் லைனை ஆக்டிவேட் பண்ணோம். 10 அப்படிங்கறது தேர்ட் அவுட்புட் லைனை ஆக்டிவேட் பண்ணோம். 11 அப்படிங்கறது ஃபோர்த் கோடட் அவுட்புட் லைனை ஆக்டிவேட் பண்ணோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்க்குறோம்
சோ இப்ப நம்ம பாக்குறோம் சோ ஃபர்ஸ்ட் அவுட்புட் லைன் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இப்போ இந்த மாதிரியான அவுட்புட் லைன்ஸ நாம 8421 ஃபார்மட்ல இருக்கிற டிகோடர் ஐசில நம்ம கனெக்ட் பண்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு 7 செக்மெண்ட் டிஸ்பிளேவை பயன்படுத்தி நாம டெசிமல்ஸ் நம்பரை டிஸ்பிளே பண்ண பயன்படுத்திக்கலாம். சோ நாம என்கோடர்னா கோடிங், என்கோடிங் டிகோடிங்னா என்ன, என்கோடர்னா என்ன, டிகோடர்னா என்ன, சோ என்கோடர் டிகோடர் சர்க்கியூட்ஸ் எப்படி வந்துட்டு டிசைன் பண்றோம், ஸோ என்னென்ன அதுக்கான அவைலபிள் ஐசி நம்பர்ஸ் இருக்கு, ரெடிமேடா நம்ம யூஸ் பண்ற சர்க்கியூட்டை டிசைன் பண்றதுக்கான ஐசி நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். சார் வீடியோ ஸ்டாப் ஆயிடுச்சு இல்ல, அவ்வளவுதான் இல்ல, வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிடுங்க.